என்ன ஜாக் சோகமா இருக்கிற? ஓ, விபிஎஸ் முடிச்சு சோகமா இருக்க, கவலைப்படாத. இந்த விபிஎஸ் நீ டெய்லி மறுபடியும் யூடியூப்ல பாக்கலாம். ஓகே, இந்த ஜாக் கூட பெரிய தொந்தரவா இருக்கு. சரி, நம்ம எல்லாம் ஜோம் பண்ண கண்ணு முடுங்க. அம்பளேசப்பா, இந்த நல்ல நேரத்துக்கு நன்றி. இந்த வேலையில நீங்க எங்க கூட பேசுங்க. இந்த கடைசி நாள் விபிஎஸ்ல நாங்க ஸ்டோரியை ஒழுங்கா கவனிக்க உதவி செய்யுங்க. இயேசு நாம செபிக்கு நல்ல பிதாவே, ஆமென். ஸ்டீஃபன் அவங்க ஒய்ஃப் கிட்ட சொன்னாங்க, நான் போயிட்டு வந்துடுற மீட்டிங்க்கு. நேரா ஸ்டீஃபன் ரயில்வே ஸ்டேஷன் போனாரு. அங்க போனா கவுண்டர்ல ஒரு ஒயிட் மேன் உட்காந்துருந்தாரு. அவர் பேர் மிஸ்டர் ஒயிட். அவட்ட போயிட்டு, சார் நான் இந்த ஊருக்கு போனோம், எனக்கு டிக்கெட் கொடுங்க. மிஸ்டர் ஒயிட் அவரை பார்த்து முறைச்சாரு. ஏன்னா அன்னைக்கே சொன்னேன், ஒயிட் பீப்புளுக்கும் பிளாக் பீப்புளுக்கும் பிரச்சனை வரும்னு சொல்லி. மிஸ்டர் ஒயிட் அவரை பார்த்து முறைச்சு சொன்னாரு, உனக்கெல்லாம் டிக்கெட் கொடுக்க முடியாது, பக்கத்து கவுண்டர் போ. பட் சார் பக்கத்து கவுண்டர் க்ளோஸ் ஆயிருக்கு. சொல்றேன்ல சார், ட்ரெயின் வந்துடும். நான் சொல்றேன்ல அப்படின்னு சொல்லி கோபத்தோட வெளியில வந்து ஸ்டீஃபன் சட்டையை பிடிச்சாரு. சார் சார் சார், எதுக்கு சார் சட்டையை பிடிக்கிறீங்க? ஸ்டீஃபன் பலான சார், அடிக்காதீங்க சார். ஸ்டீஃபன் அப்படியே மயங்கி பொத்துன்னு கீழே விழுந்தாரு. நாலு பேர் அங்கிருந்து ஓடி வந்தாங்க. ஸ்டீஃபன் நினைச்சுக்கிட்டாரு, அவருக்கு ஹெல்ப் தான் பண்ண போறாங்கன்னு சொல்லி. சார் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு மயக்கமா இருக்கு. அந்த நாலு பேரை வந்து ஸ்டீஃபனை மெத்தி மெத்தி மேய்ச்சாங்க. அவர் வாயிலேயே மேய்ச்சாங்க. ஸ்டீஃபன் கதறினாரு, கத்துனாரு, மயக்கமா அப்படியே கடந்தாரு. கொஞ்ச நேரத்தில் நாலு பேர் அவரை தூக்கி போய் ஒரு ஃபாரஸ்ட்குள்ள போட்டாங்க. உருண்டு ஸ்டீஃபன் அங்கே விழுந்து கடந்தாரு. அந்த பலியா போன ஒரு நாலஞ்சு பேர் ஸ்டீஃபனை பார்த்து, ஐயோ இங்கே பாருங்களேன், யாரோ இவர் அடிச்சு போட்டிருக்காங்க, ரத்தமா இருக்குது. ஐயோ என்னாச்சுன்னு தெரியல, மூச்சு இருக்கா? மூச்சிருக்கு, தூக்குங்க தூக்குங்க. ஸ்டீஃபனை தூக்கி முதல் உதவி பண்ணாங்க, காயத்துக்கு கட்டெல்லாம் போட்டாங்க. ஸ்டீஃபன் கட்டோட வீட்டுக்கு போனாரு. அவங்க மனைவி பார்த்துட்டு, என்னங்க என்னங்க ஆச்சு, என்ன காயமா இருக்கு மூஞ்செல்லாம்? ஓ, ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. ஸ்டீஃபன் அவங்க மனைவி கிட்ட சொன்னாரு, எனக்கு ஒரு பேப்பர் வேணும். எதுக்குங்க, கம்ப்ளைண்ட் எழுத போறீங்களா? இல்லை, பேப்பர் கொடு. அந்த பேப்பர் என்ன தெரியுமாரு, மிஸ்டர் ஒயிட் நீங்கள் நான் அடிச்சிட்டீங்க, பரவாயில்ல, நான் உங்களை மன்னிச்சிட்டேன், ஐ ஸ்டில் லவ் யூ அப்படின்ற ஒரு வார்த்தையை போட்டு ஸ்டீஃபன் போட்டு லெட்டர் அனுப்பிச்சு விட்டாரு. அந்த லெட்டர் அவர் வீட்டுக்கு போச்சு. போஸ்ட்மேன் எடுத்துகிட்டு போய் கதை தட்டினாரு. மிஸ்டர் ஒயிட்டோட ஒய்ஃப் கதவை திறந்தாங்க. அந்த லெட்டரை பார்த்து படித்த உடனே அவங்க கண்ணு தண்ணியாக ஊற்றுச்சு. முட்டி போட்டு ப்ரேயர் பண்ணாங்க, ஏசப்பா என் தப்பை மன்னிச்சிருங்க, என் கணவர் தப்பையும் மன்னிச்சிருங்கன்னு சொல்லி ப்ரேயர் பண்ணாங்க. கொஞ்ச நேரத்தில் மிஸ்டர் ஒயிட் வீட்டுக்கு வந்தார், கதவை தட்டினா டாக் டாக் டாக். அவங்க மனைவி கதவை திறந்தாங்க. அவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டு, ஹலோ டார்லிங், உன்னை இவருக்கு ஒண்ணுமே புரியல, என்ன அது என் பொண்டாட்டி என்ன டார்லிங் எல்லாம் கூப்பிடாது அப்படின்னு சொல்லி யோசித்தார். ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கு எப்பவுமே சண்டை தான். இவர் கேட்டாரு, என்ன புதுசா இப்படி கூப்பிடுற, என்ன என்ன விஷயம்? உடனே அவங்க சொன்னாங்க, இந்த லெட்டரை படிங்க. அந்த லெட்டரை படிக்கும் போது, மிஸ்டர் ஒயிட் நீங்க நடிச்சீங்க, பரவாயில்ல, நான் உங்களை மன்னிச்சிடுறேன், ஐ ஸ்டில் லவ் யூ. அந்த லெட்டரை பார்த்த உடனே அவர் கண்ணன் தண்ணி வந்துச்சு. நான் இந்த மனுஷனை அடிச்சேன், ஆனா அவர் என்னை மன்னிச்சிட்டாரு. ஒருவேளை அவர் ஒய்ஃபை பார்த்து சொன்னாரு, நானும் உன்னை மன்னிச்சிடுறேன். அவங்க ஒய்ஃபை சொன்னாங்க, நானும் உங்களை மன்னிச்சிடுறாங்க, நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து ப்ரேயர் பண்ணி ஏசப்பட்ட மன்னிப்பு கேட்கலான்னு சொல்லி முட்டி போட்டு ப்ரேயர் பண்ணாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சமாதானமானாங்க. ஒருவேளை தம்பி தங்கச்சி ஏசப்பா ஸ்டீஃபனை மன்னிச்சது போல இவங்களும் ஏசப்பா மன்னிச்சாரு. இன்னைக்கு உன்னையும் என்னையும் மன்னிக்க விரும்புகிறாரு. ஆனால் என்ன எதுக்கு நான் மன்னிக்கணும், நான் என்னென்ன தப்பு செஞ்சேன்? நிறைய பேருக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது, நம்ம வாழ்க்கையில் போர் வீரனாக இருக்க தடுக்கணும் தெரியுமா, நம்ம செய்கிற பாவம் தான். நம்ம பாவம் நம்ம இறுதித்து இப்படி கரப்படியை செய்குது, கரப்படிஞ்சு இறுதியோடு நம்ம பரலோகம் போக முடியாது. இந்த பாவமே நம்மளை தடுக்குது. நம்ம வாழ்க்கையில் எதனா தெரியுமா, பாமா மாறுது, அப்பா அம்மா கீழ்படியாம போறது, பொய் சொல்றது, ஏமாத்துறது, பெருமையா இருக்கிறது. இன்னும் சிலருக்கு பேராசையே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அவங்க வீட்டில் ஒரு சைக்கிள் இருந்துச்சுன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்க, எனக்கு இன்னொரு சைக்கிள் வேணும், இந்த வயசுல எனக்கு பைக் வாங்கி கொடு, இதெல்லாம் பேராசை. இன்னும் நிறைய பேர் எது தெரியுமா, அடிமையா இருக்கிறாங்க, வீடியோ கேம்ஸ் அடிமையா இருக்கிறாங்க. அன்னைக்கு அண்ணன் சொன்ன, இன்னொரு சிலர் இந்த மாதிரி டிக்டாக் காரியங்கள்ல விழுந்து போய் இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒன்று தடுக்குது ஏசப்பாட்ட கொண்டு போகிறதுக்கு. இன்னொரு சிலர் ஃபேஷன்ல மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு வேளை தம்பி தங்கச்சி ஃபேஷன்ற பேர்ல கேர்ள்ஸ் என்ன தெரியுமா பண்றாங்க, லாங் ஹேர் இருக்கும் அதை கட் பண்ணிடுவாங்க. நிறைய பாய்ஸ் லாங் ஹேர் வளர்த்துக்கிறாங்க, கலர் கலரா அடிச்சுக்கிறாங்க, காதுல கம்மல் கூட போட்டுக்கிறாங்க. ஏன், நிறைய பேர் டாட்டூ குத்திக்கிறாங்க. இதெல்லாமே உன் இருதயத்தை கரப்படிய செய்யுது, உன்னை ஏசப்பாட்டு பிரிக்குது. அது மாத்திரம் இல்ல, ஃபேஷன் நம்ம கிட்டே இருக்கலாம், அது எப்படி தெரியுமா இருக்கணும், மத்தவங்க நம்மளை பார்க்கும்போது ஏசப்பா பார்க்கணும். ஆனா இன்னைக்கு என்ன தெரியுமா நடக்குது, நிறைய பாய்ஸ் பேண்டை கீழே போட்டுக்கிறாங்க, கெட்ட லோ பண்றாங்க. ஒரு சில கேர்ள்ஸ் ஷால் போட மாட்டேங்கிறாங்க, ஒரு சில பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கையில் அந்த துணிலாம் போடுறாங்க. நல்லா கவனிச்சுக்க, மற்றவங்க நம்மளை இச்சிக்கத்தக்க நம்ம ட்ரெஸ் போடக்கூடாது. நம்மளை பார்க்கும் போது மற்றவங்க ஏசப்பா தான் பார்க்கணும், அதான் ஒரு நல்ல போர் வீரனுக்கு அழகு. ஒருவேளை இப்படிப்பட்ட பாவங்கள் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு சில சொல்கிறாங்க என்கிட்ட, அண்ணே எனக்கு கெட்ட கெட்ட கனவு வருதுன்னு. ஒரு சில சொல்கிறாங்க, அண்ணே நான் தப்பு தப்பான காரியத்தை டிவியில் பார்க்குறேன்னு, வீடியோவில் பார்க்குறேன்னு. நல்லா கவனிச்சுக்க, இதெல்லாமே உன் இருதயத்தை கரப்படிது. ஆனால் இன்னைக்கு ஏசப்பா என்ன தெரியுமா சொல்கிறாரு, உன்னை நான் மீட்டு கொள்ள போகிறேன், உன்னை நான் மன்னிக்க போகிறேன்னு சொல்கிறாரு. நிறைய பேர் சொல்ல, அண்ணே நான் தவறான ரிலேஷன்ஷிப்பில் விழுந்துட்டேன், நான் லவ்வில் விழுந்துட்டேன். இல்லை,
இன்னிலிருந்து இயேசப்பாவோட அன்பில் நீ விழப்போற. இயேசப்பா உனக்கும் எனக்கும் தான் இந்த உலகத்துக்கு வந்தார். சிலுவையில் மறித்தால் கையில் ஆணி அடித்தாங்க, காலில் ஆணி அடித்தாங்க, தலையில் முறுக்கிடம் கொடுத்தாங்க. யோசிப்பார், இந்த கையில் காலில் இந்த சிந்தையில் நம்ம எவ்வளோ தவறு செஞ்சுருப்போம். இதெல்லாம் மன்னிக்கிறதுக்காக தான் அன்னைக்கு சிலுவையில் அவர் மறித்தார். மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார். இன்னைக்கு உனக்கு ஒரு புது வாழ்க்கை கொடுக்க போகிறார். நம்ம எல்லாரும் ஒரு நல்ல ஒரு போர் வீரனாக உருவாக்க போகிறார். இன்னைக்கு நம்ம கூட ஒரு அண்ணன் வந்திருக்காரு. அவர் வாழ்க்கையில் இயேசப்பா என்ன செஞ்சால் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே பசங்களா, நம்ம விட்டுற நான் வாழ்க்கையில் நினைஞ்சுன்னு கேட்க போகிறோம். ஹலோ பசங்களா, நானும் அண்ணன் சொன்ன மாதிரி ஸ்டீஃபன் லுங்கோ என்னென்னலாம் தப்பு செஞ்சாலும் அதே மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நான் நிறைய தப்பு செஞ்சேன். அப்போ நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்பொழுது எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ இப்படியே சேட்டை பண்ணிகிட்டே தப்பு பண்ணிகிட்டே இருந்தால் நீ கண்டிப்பாக ஃபெயில் ஆகிடும். உனக்கு பின்னாடி தம்பியும் தங்கச்சி வந்திருக்கிறாங்க, நான் உன் மேலே தான் நம்பிக்கை வச்சுருக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த நேரத்தில் மனசு ரொம்ப உடஞ்சி போயிடுச்சு. ஐயோ நான் ஃபெயில் ஆகிட்டா அசிங்கம், நான் ஃபுல்லாக கெட்ட சவகாசம் தானே வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் சர்ச்சுக்கு போயிட்டு நான் செத்து போயிடணும்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து நான் உட்காந்துட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் ராபின் அண்ணா வந்து என்கிட்ட வந்து பேசினாங்க, தம்பி உன் மனசில் செத்து போனன்ற எண்ணம் இருக்கிறது ஏசப்பா என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன்னா நான் அண்ணன் சொல்கிறத எப்போவுமே நான் கேட்கவே மாட்டேன். ஏன்னா அண்ணன் என்னோட சண்டே கிளாஸ் டீச்சர், அவரே நாங்கள் அடிக்கணும்னு சொல்லி சுற்றிட்டு இருந்தோம். ஏன்னா அவரை பிடிக்கவே பிடிக்காது எங்களுக்கு. எப்போ பார்த்தாலும் இதை செய்யாத அதை செய்யாத அதை பண்ணாதான்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த நேரத்தில் எனக்கு வேறு எந்த ஆப்ஷனும் இல்லை, நான் உடனே கண்ண மூடி ஏசப்பா என் வாழ்க்கையை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், ஏசப்பா இனிமேல் நான் எந்த தப்பும் செய்ய மாட்டேன்னு சொல்லி உட்காந்து நான் மன்னிப்பு கேட்ட பிறகு கண்ணை திறந்து பார்த்தா என் மனசுக்குள்ள ஒரு சமாதானம் ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. அப்போயே நான் நினச்சிட்டேன் ஏசப்பா என்னை மன்னிச்சார், ஏன்னா என் தற்கொலை என்ன மாறிச்சு. இப்போ நான் ஏசப்பாக்காக முழு நேரமாக நான் ஊழியர் செஞ்சுட்டு இருக்கிறேன். ஏசப்பாக்காக நல்ல ஒரு போர் செய்யறதுனா வந்துருக்கிறேன். வெரி குட். வேலை தம்பி தங்கச்சி, நம்ம இப்போ எல்லாரும் ப்ரேயர் பண்ண போகிறோம். இந்த அண்ணன் வாழ்க்கையே என் வாழ்க்கையை மாற்றின ஏசப்பா இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறான். உன்னே ஒரு நல்ல போர் செய்விங்கன்னா மாற்ற விரும்புகிறான். எல்லாம் கண்ண மூடி அன்புல ஏசப்பா எங்கள் இருதயத்தில் சுத்தப்படுத்துங்க ஏசப்பா. உங்கள் ரத்தத்தினால எங்கள் இருதயத்தை கழுவுங்க. எங்கள் இருதயத்துக்குள்ளே நீங்கள் வாங்க ஏசப்பா. ஏசப்பா இந்த அன்பு குட்டி பிள்ளைங்க இருதயத்துக்குள்ளே நீங்கள் வாங்க. அவங்க இருதயம் உமக்கு சொந்தம் ஏசப்பா. நல்ல போர் வீரனாக இந்த வயசுலேருந்தே அவங்கள உருவாக்குங்க. எல்லாரையும் நீங்கள் உருவாக்குங்க ஏசப்பா. பெரியவங்க கூட உங்கள் போர் வீரனாக உருவாக்குங்க. இயேசுவி நாமத்தை செபிக்கணும் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம இருதயத்தை ஏசப்பா எப்படி சுத்தமாக்கி இருக்கிறார்ல, இப்போ நம்மளை ஏசப்பா நல்ல போர் வீரனா மாத்திரு. நம்ம எல்லாம் ஏசப்பா பிள்ளைங்க. இந்த அண்ணனை மாத்தின மாதிரி நம்ம வாழ்க்கையை மாத்திருக்கிறாரு. ஸ்டீஃபனோட வாழ்க்கையை மாத்தி ஸ்டீஃபன் ஒரு மிஷினரியா வேர்ல்டு வைட் அவருக்காக பயன்படுத்தினாரு. நல்ல போர் வீரனா ஸ்டீஃபன் வாழ்க்கையில வாழ்ந்தாரு. தம்பி தங்கச்சி நம்மளும் ஏசப்பாக்காக ஒரு நல்ல போர் வீரனா வாழ போகிறோம். ஒருவேளை விபிஎஸ் முடிதுன்னு நினைக்காத, உங்ககிட்ட ஏசப்பாவை நான் விட்டுட்டு போகிறோம், ஏசப்பா உன் கூட இருப்பாரு, நீ அவரை விட்டுறாத. இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்க, நம்ம எல்லாரும் கண்டிப்பா ஜீசஸ் ரிடீம்ஸ்க்காக ஜெபம் பண்ணோம். மோகன் அங்கிள்காக கூட ஊழியம் செய்கிற ஒவ்வொரு அண்ணனுக்காக அக்காக்காக நம்ம ஜெபம் பண்ணோம். ஏன்னா இவ்வளோ அழகான ஒரு விபிஎஸ் நமக்கு உருவாக்கி கொடுத்தாங்கல்ல, தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, தொடர்ந்து ஒரு நல்ல போர் வீரனா இருங்க. நம்ம எல்லாரும் திரும்ப அடுத்த விபிஎஸ் சந்திக்கலாம். பாய் பாய் பசங்களா.